நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்க நண்பர்களே, ஒரு அழகான கிளி ஒன்று மரப்பொந்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் எதையாக இருந்தாலும் சரி, தனக்கு தேவையான உணவை அந்த மரப்பொந்துக்கு கொண்டு வந்து நிம்மதியாக உட்காந்து சாப்பிடும் திருப்தியாக. இப்படி ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே திடீர்னு யமதர்ம ராஜா வராரு. அங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளி வந்து பார்த்துட்டு நம்மளை தான் ஒரு வேளை கொண்டு போகிறதுக்காக வராரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்து போய் நடுங்கி நிற்கிது. அப்போது அந்த கிளிக்கு எதிர்த்தாப்பில் உள்ள ஒரு மரத்தில் ஒரு குரங்கு ஒன்று தாவி தாவி விளாண்டுட்டு இருக்குது. அந்த குரங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக பாச கயிறை வீசுறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளை உடஞ்சி குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் அந்த உயிரை வந்து அமர்தர்ம ராஜா வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இதை பார்த்த கிளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையும் கூட இப்படி தான் வந்து மாறுமோ, தனக்கும் வந்து இந்த மாதிரி கெதி ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயந்து போயிடுது. அதனால் இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படியாவது நம்மளோட உயிரை ஒரு கொஞ்ச காலத்துக்கு வந்து தக்க வச்சுக்கணும், அதனால் உடனடியாக வந்து நம்ம உயிர் வந்து போகக்கூடாது, எனக்கு என்னமோ நம்மளை கொல்ல வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கிளி வந்து என்ன நினச்சிது அப்படின்னா ஈஸ்வரன் கிட்ட போனால் வந்து இதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்குது. அதாவது சிவபெருமானை நம்ம தொடர்ந்து வழிபட்டால் அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானோடைய சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து 3 நாட்கள் வந்து பசியோட தவம் இருந்து பூஜையை வந்து முடிக்குது. இப்போது அந்த பூஜையோட பலனாக சிவபெருமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளி முன்னாடி வந்து தோன்றி இவ்வளோ கடுமையாக வந்து எனக்காக வந்து பிரார்த்தனை செஞ்சுருக்க, உனக்கு என்ன வேணும், ஏன் இவ்வளோ கடுமையாக வந்து முயற்சி செய்கிற என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளி என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஒரு நாள் வந்து மரத்து பொந்தில் உட்காந்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சிவபெருமா யமதர்மராஜா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து தோன்றினார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன தான் கொல்ல வராருன்னு சொல்லிட்டு பயந்து போனேன், ஆனால் எனக்கு முன்னாடி இருந்த ஒரு மரத்தில் ஒரு குரங்கு ஒன்று தாவிக்கிட்டு இருந்தது, அதை கொண்டு வந்து எடுத்துகிட்டு போனார் அதோடைய ஆன்மாவை. ஆனால் எனக்கு அந்த நேரம் வந்து பார்த்த உடனே பயமாக இருந்துச்சு, ஒருவேளை நமக்கும் இதே கதி தான் வருமோ. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் இதுக்கப்புறம் வந்து என்னுடைய வாழ்க்கையும் அதேமாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு வரம் கேட்குறேன் அப்படின்றாங்க. என்ன வாழ்க்கை வரேன் அப்படிங்கும்போது, நான் வந்து எனக்கு வந்து சாவே இருக்கக்கூடாது, நான் வந்து சாகா வரம் பெற்றிருக்கணும், நான் கிட்டத்தட்ட 100 வருஷம் வந்து வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி வந்து சொல்லுது. என்னடா அது, ஒரு கிளிக்கு வந்து இவ்வளோ ஆசையாக நமக்கு வந்து இவ்வளோ கடுமையாக தவம் இருந்து வந்து கேட்டிருக்கு, அதனால் நம்ம இந்த வரத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ வந்து 100 வயசு வரைக்கும் கண்டிப்பாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்திட்டு வந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து அவர் மனசுக்குள்ளே வாழ்த்தினாரே ஒழிய அதில் உள்ள கண்டிஷன்ஸ் எதையுமே வந்து சொல்லவே இல்லை. அதனால் இந்த கிளி என்ன பண்ணுது அப்படின்னா பயங்கர சுதந்திரமாக வந்து வாழ ஆரம்பிக்குது. நம்மளை இனிமேல் வந்து எவனும் அசைக்க முடியாதுரா, இனிமேல்கிட்ட வந்து நம்ம கையில் தான்டா இந்த உலகமே, 100 வயசு வரைக்கும் நமக்கு சாவே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு போகுது சுற்றுது. அதே மாதிரி வாழ அந்த மேல் லோகத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிக்கு ஒரு ஆசை. என்ன பண்ணுது அப்படின்னா நேராக மேல் லோகத்துக்கு பறக்க ஆரம்பிக்குது. அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா மேலோகத்தையும் அடைஞ்சிடுது. அதுக்கப்புறம் அங்கே பயங்கரமாக சுற்றிக்கிட்டு இருந்த இந்த கிளி முன்னாடி மறுபடியும் யமதர்மராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுறாரு. உடனே அவரை பார்த்து கிளி நக்கல் அடித்து சிரிக்குது, என்னையே கொல்ல வந்துட்டியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெக்கப்புக்குன்னு இன்னும் பயங்கரமாக சிரிக்குது. யமதர்மராஜாவை பார்த்தோடனே சிரித்த உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. பாசக்கயிறை வீசி அந்த கிளியோட உயிரை எடுத்துடுறாரு. வெளியில் வந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள், என்னை வந்து சிவபெருமான் அவர்கள் வந்து வாழ்த்திருக்காரு, 100 வருஷம் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு, அதனால் நீங்கள் என்னுடைய உயிரை திருப்பி கொண்டு போய்ட்டு என்னுடைய உடலில் செலுத்திடுங்க, இல்லாட்டி சிவபெருமானோட கோபத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளி வந்து பயங்கர கோபப்படுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யமதர்மராஜா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு, இந்த ஐடியாவை வந்து உனக்கு கொடுத்தது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு. அதே மாதிரி சிவபெருமான் அவர்கள் கொடுத்த வாக்கை நானும் மீறவே இல்லை, அவர் சரியான வாக்கை தான் கொடுத்துருக்காரு, அது மேற்கொண்டு சொல்ல போனால் அவருடைய அவர் வந்து என்னுடைய வேலைக்காக உன்னை வந்து தயார் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மராஜா சொன்னதை கேட்டு கிளிக்கு பயம் வந்துருச்சு. என்ன சொல்கிறீங்க, ஏன் இப்படி வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கிளியே நீ வந்து ஒரு பூலோக ஆன்மா, அப்படி இருக்கும்போது நீ வந்து மேலோகத்துக்கு வந்திருக்கக்கூடாது, யமதர்மராஜாவாகிய நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய கண்ணு முன்னாடி தோன்றி உன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு உயிரை எடுக்கணும்னு சொல்லி விதி, அதனால தான் உன்னுடைய உயிரை எடுக்கிறதுக்கு பதிலாக நான் அந்த குரங்கோட உயிரை எடுத்துகிட்டு போனேன், ஏன்னா அப்போ தான் உன்னோட உயிரை எடுக்க முடியும் அப்படின்னு
அப்படின்றதும் விதி தான். அதனால தான் உன் கண்ணு முன்னாடி ஒரு குரங்கோட உயிரை எடுத்துகிட்டு போனேன். அந்த சமயம் நீ அதை பார்த்துட்டு சிவபெருமானை வழிபடுவ அப்படின்றதும் விதி தான். அதே மாதிரி அவரை வழிபட்ட சிவபெருமானும் வந்தார். சிவபெருமான் வாழ்த்தனது என்னன்னு தெரியுமா? இந்த பூலோகத்தில் நீ 100 வருஷம் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்த்தனார். ஆனால் நீ இப்போ பூலோகத்தில் இருக்க கிடையாது, நீ வந்து மேல் லோகத்துக்கு வந்துட்ட. நீ இதுவே பூலோகத்தில் இருந்திருந்த அப்படின்னா 100 வயசு வரைக்கும் உன்னோட உயிரை என்னால் எடுத்திருக்க முடியாது, சிவபெருமான கட்டளையும் கூடாது, அவருடைய கட்டளை என்னால் மீறி இருக்க முடியாது. ஆனால் அவர் வாழ்த்தனது நீ இந்த பூலோகத்தில்னு சொல்லி சொன்னார். ஆனால் நீ இந்த பூலோகத்தில் இல்லாமல் மேல் லோகத்துக்கு வந்ததால் அவர் சொன்ன வாக்கு பிரகாரம் நீ பூலோகத்தில் இல்லை அப்படின்றது தெளிவாயிடுச்சு. அதனால் நீ மேல் லோகத்தில் இருக்கணும், உன்னோட உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கட்டளை இட்டிருக்காரு சிவபெருமானே. அதனால் என்னுடைய வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா வந்து சொல்கிறாரு. உடனே அந்த கிளிக்கு வந்து பயங்கர சோகமாக ஏற்பட்டு தன்னுடைய ஆன்மாவோட அந்த கிளியை வந்து பார்த்தீங்கன்னா நேராக சொர்க்கத்துக்கு அழிச்சிட்டு போயிடாரு யமதர்மராஜா. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எது நடக்கணும்னு நீ இருக்குதோ அது கண்டிப்பாக நீங்கள் எங்கே போய் ஓடி ஒளிஞ்சாலும் நடந்தே தீரும். அதை மட்டும் யாராலையும் மாற்றவே முடியாது. அதனால் தயவு செஞ்சு விதியை மதியால் வென்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் ஒரு காலமும் நினச்சிடவே நினச்சிடாதீங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸ்டோரி தான் இது. இது அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.